திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பாக பல்வேறு இடங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் மதுரை சிம்மக்கல் அருகே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செல்லூர் ராஜு மேடையில் பேசுகையில், நீர்பூத்த நெருப்பை போல அதிமுக இயக்கம் துவங்கப்பட்டது. அப்படியான நெருக்கடியில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை துவக்கினார். இயக்கத்தை அழித்துவிடலாம் என கலைஞர் கருணாநிதி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அது பகல் கனவாகத்தான் முடிந்தது. அந்த அளவிற்கு அராஜகத்தையும் ரவுடித்தனத்தையும் விரோத சக்திகள் செயல்பட்டனர். ஆனால் எதிராக உயிர் பெற்று மக்கள் இயக்கமாக இருந்து வருகிறது. அண்ணா வழியில் புரட்சித் தலைவர் கழகத்தை வழிநடத்தி கொண்டு வந்துள்ளார். பிற மாநிலங்களின் அரசியல் கட்சிகள் மூக்கில் விரல் வைக்கும் வகையில் அதிமுக செயல்பட்டு வருகிறது. அப்படி வரலாறு பேசும் கட்சிதான் அதிமுக. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் பல்வேறு மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தனர். அந்த வழியில் 7.5% மருத்துவ இடஒதுக்கீட்டை இபிஎஸ் கொண்டு வந்தார். அதேபோல் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கி ஓபிஎஸ் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்தி ஜல்லிக்கட்டு நாயகனாக திகழ்கிறார். ஆனால் திமுக ஆட்சியில் வெளுத்து வாங்கும் இந்த வெயிலை போல் மக்களை வாட்டி வதைக்கிறது. அதிமுக அரசு நெருக்கடியை சந்திப்பது புதிதல்ல, எதையும் சந்திப்போம். அடக்கு முறைகள் செய்து வெற்றி பெறலாம் என நினைக்க வேண்டாம். பகல் கனவு பழிக்காததற்கு உங்க அப்பா கருணாநிதி தான் சாட்சி. திமுகவை 10 ஆண்டுகள் வனவாசம் அனுப்பியதை மறக்க வேண்டாம். 2016 யாருடைய உதவியும் இல்லாமல் வெற்றி பெற்றது அதிமுக, அதையும் மறக்க வேண்டாம். ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்துவிடும் என கணக்கு போட்டீர்கள், ஜோதிடம் சொன்னீர்கள். ஆனால் ஆட்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தோம். கொரோனா காலகட்டத்தில் மக்களை காப்பாற்றிய ஆட்சிதான் அதிமுக ஆட்சி. அந்த சமயத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செய்தோம். ஆட்சிக்கு வெளியில் இருந்து வாய் பேசிய ஸ்டாலின் ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் எதையும் செய்யவில்லை. அதிமுக அடிக்கடி எழும், நாங்கள் பணங்காட்டு நரி, எதற்கும் அஞ்ச மாட்டோம், அதிமுக திமுகவில் இணையும் என ஆருடம் சொல்கிறார் தற்போது அமைச்சர் ஒருவர். அது ஒருபோதும் நடக்காது, இது ஜனநாயக இயக்கம். அழகிரி அதிமுக அழிந்துவிடும் என தெரிவித்தார். ஆனால் அதற்கு பின் 2 முறை ஆட்சி கட்டில் அமர்ந்தது அதிமுக. அதே போலத்தான் திமுக நினைப்பது பொய்யாகும். தேர்தல் முடிந்ததும் சோர்ந்து விட்டோம் என நினைத்திருப்பார்கள். ஆனால் அதிமுக அப்படி இல்லை, ஒருபோதும் சோர்ந்து போகாது, வீடு எழும். திமுக மக்களிடம் சொன்ன வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் எச்சரித்தார். ஒருங்கிணைப்பாளர் ஆணைக்கிடுங்க, இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மாவட்ட கழகங்களில் இன்றைக்கு வெற்றி பெறுவோம். வெற்றி என்பது ஒரு பக்கம் அல்ல. எனவே அம்மா 2 முறை உங்களை வனவாசம் போக வைத்தார். 10 ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி கட்டிய பக்கம் வரமுள்ளே. உங்க அப்பா 3 முறை புரட்சி தலைவர் விரட்டி அடித்தார், கோட்டை பக்கமே வர முடியவில்லை. இப்பவும் சொல்லுகிறேன், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மறந்துவிட்டு எதிர்கட்சியை அடிக்கி முடக்கி விடலாம் என்று நினைத்தவர்கள் தான் பொய் வழக்கு போட்டு முடக்கி விடலாம் என்றால் உங்கள் கனவு பகல் கனவு ஆகிவிடும் என்பதை நான் முதல்வருக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் தற்கூலித்தனமாக பேசுகிறார், கரைந்து விடும் உறைந்து விடும் அண்ணா. இதே மாதிரி பேசியவர் இன்றைக்கு அரசியலை காணாமல் போய்விட்டார் அப்பா. அண்ணன் அழகிரி இப்படித்தான் 2017 அதிமுக ஒளிந்து விடும் சொன்னார். இன்னைக்கு அதிமுக அதற்கு பிறகு 2 முறை ஆட்சியில வந்தது. நீ அதே மாதிரி வாய் பேசுகிறீர்கள். நீங்கெல்லாம் இனி வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய நிறைய பயணங்கள் இருக்கிறது. எனவே நிறைய சந்திக்க போகிறீர்கள். இது வாரிசு அரசின் இயக்கம் எதுக்காக தொடங்கப்பட்ட சகோதரர்களுக்கு தெரியுமா? இந்த வகையிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக கிடக்கிற சில மந்திரிகள் சில பதவிக்காக பிச்சை கையேந்து பிச்சை எடுக்கிற நிலையில இருக்கிற மந்திரிகள் வாய் கூசாமல் அதிமுக கரைந்து விடும் என்று சொல்கிறார் என்றார். அவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடியை வருகிற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தால் அதிமுக தொண்டன் கொடுப்பான் கொடுப்பான் தப்பா எழுத்திலேடி நக்கப்பா. எப்படி சொன்னீங்க? இவரே தான் பேசினார். இன்னைக்கு சாச்சாட்சி முதல்வரே தான் பேசினார். இப்படியெல்லாம் பேசியவர் கிண்டல் பேசியவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற இந்த 9 மாத காலங்களில் என்ன செய்திருக்கீர்கள் மக்களுக்காக என்றார் பேரறிஞர் அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாரோ அதே நோக்கத்தின் அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையிலே ஒரு இயக்கம் தமிழகத்திலே இருக்கிறது, திராவிட இயக்கம் இருக்கிறது என்றால் அது ஒரே கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய புரட்சி தலைவர் அம்மாவால் காப்பாற்றப்பட்ட கழக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தலைமையேற்று நடத்தின அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதைத்தான் அம்மாவுடைய பிறந்தநாள் பெருவிழாவிலே நான் சொன்னேன். உங்களுக்கு இருக்க ஊடகங்கள் பல மூலமாக
அதை மாற்றி போட வைத்தீர்கள். நான் என்ன சொன்னேன், அண்ணா காலத்தில் எப்படி அண்ணா அவர்களை ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்து தலைமை பொறுப்பிலே அன்றைக்கு அமர வைத்து கட்சியை வழிநடத்தினார்களோ அதே போன்றிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு எங்கள் கட்சியை வழிநடத்த கொடுத்திருக்கிறேன் என்றார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.